ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்டேட் மற்றும் ஆல்டர் டேபிள், அந்த கொரி யூஸ் பண்ணி எப்படி டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து மாடிஃபை பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாக்குறவங்களா என்னங்கன்னா, மறக்காம இந்த ஆன்லைன் தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்குள்ள போய் பாத்தீங்கன்னா பிளே லிஸ்ட்ல, அதாவது டிஆர்பிக்காக கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்காக நான் வந்து சிலபஸ் வைஸ் போட்டுட்டு இருக்கேன், அதுல போய் நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமிங் ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிற டைட்டில் இருக்கும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க போய் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இப்போ வந்து சப்கொரி பத்தி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கீங்க, டெலிட் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ அப்டேட்னா என்ன பண்ணா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேபிள்ல வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ் வந்து ஆல்டர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது ஆல்டர் ஆகிட்டே இருக்கிறது, அதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது இல்லையா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கஸ்டமரை வந்து ஒரு பேங்க்ல போய் உங்களுடைய இது அப்டேட் பண்ணும், உங்களுடைய ஆதார் இதையோ இல்லை ஃபோன் இதையோ வந்து அப்டேட் அப்படிங்கிறது மாடிஃபைங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அப்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மாடிஃபை த வேல்யூஸ், ஏற்கனவே இருக்கிற வேல்யூஸை மாடிஃபை பண்ணுறது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து டேபிள் கிரியேட் பண்ணும்போதே சில ரூல்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சில இதெல்லாம் கம்பல்சரி சேஞ்சே பண்ண முடியாத மாதிரி கொரிஸ் எழுதிடுவாங்க, கோடிங்ஸ் வந்து எழுதி வச்சிருவாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபோன் நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் சேஞ்சபிள் தான், ஓகேங்களா. அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இப்போ எப்படி எழுதுறோம் அப்படின்னா, அது பாருங்க, அப்டேட் டேபிளோட நேம் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயின்னு வச்சுங்களேன், எம்ப்ளாயிங்கிறது தான் என்னுடைய டேபிள் நேம். அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எதை ஆல்டர் பண்ண போகிறேன், செட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. என்ன அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, காலமோட இது எதை வந்து மாடிஃபை பண்ண போகிறீங்க. இப்போ ஃபோன் நம்பர் அப்படின்னா பிஹெச்என்ஓ, ஃபோன் நம்பர் என்னவோ மாடிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னு கொடுக்கணும். இப்போ 3333444 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி நம்பரை நீங்கள் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொடுத்துட்டு, அப்போ அப்டேட் டேபிள், டேபிளோட நேமு, செட்டுங்கிறது கீவேர்டு, அதுக்கப்புறம் காலம் எந்த காலம்னே, அதுக்கப்புறம் என்ன இது, இப்படியே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டேபிள் இருக்கக்கூடிய எல்லா இதையும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணி விட்டுரும், சரிங்களா, மாடிஃபை பண்ணி விட்டுரும். கிட்டத்தட்ட ஒரு 100 ரெக்கார்டு இருந்துச்சுன்னா 100 ரெக்கார்டையும் உங்களுக்கு என்னென்னா மாடிஃபை பண்ணி விட்டுரும். இல்லை, தேவையில்லை இல்லையா, அப்போ வேர், அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், யாருக்கு மாற்றணும், எம்ப்ளாயி கோடு ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, இஎம்பி கோட் ஈக்குவல் டு என்ன கோடு 100 அப்படிங்கிற பர்சனுக்கு மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணு அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும், இந்த இஎம்பி கோடு 100ங்கிற பர்சனுக்கு மட்டும் போய் ஃபோன் நம்பர் வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மாடிஃபை. இதே மாதிரி நான் வந்து மேபி இப்போ ரெண்டு அட்ரஸும் நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும் இப்படியே நீங்கள் இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு அட்ரஸ் ஈக்குவல் டு என்ன சேஞ்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் ரெண்டுமே வந்து சேம் டைமில் சேஞ்ச் ஆயிரும். வெறும் வந்து இதை மாதிரி கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ரெக்கார்டுக்கும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஒன்லி வந்து வேர் கண்டிஷன் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ரெக்கார்டுக்கு மட்டும் இதை போய் மாடிஃபைங்கிறது அப்டேட், அதாவது ஆல்டர் த வேல்யூ ஆஃப் த டேபிள், சரிங்களா. இதுதான் அப்டேட் குறியோட வேலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர். ஆல்டர் அப்படிங்கிறது இப்போ அப்டேட்டுக்கும் ஆல்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஆல்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதாவது டு சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள், சரிங்களா, சேஞ்ச் பண்ணுறது தான் இது. வந்து இது வேற ஸ்ட்ரக்சர். ஆனால் வந்து அப்டேட் அப்படிங்கிறது என்னன்னா டு சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் த இது காலம், காலத்தோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்றது, ஓகேங்களா. இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே நான் வந்து ஒரு என்கிட்ட வந்து ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிளில் வந்து ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்கு, ஏதோ சம்திங் எம்ப்ளாயி நேம் இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஏதோ சம்திங் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணல அப்படின்னா, பேன் கார்டு அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணலனா, ஸோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போ நான் எப்படி வந்து ஆட் பண்ணிக்கிறது, இப்போ அக்சஸ் எல்லாம் அப்படியே போய் கிளிக் பண்ண ஆட் ஆயிரும். பட் கொரி இதுக்கு எஸ்கியூஎல் ஆரக்கல் எல்லாத்துலேயுமே உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரி இருக்குது. ஸோ கொரி யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடிஃபை, அதாவது ஆல்டர் த டேபிள் வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு. இதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள், இது வந்து கீவேர்டு, ஆல்டர் டேபிள்ங்கிறதே கீவேர்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேபிளோட நேம் என்ன, எம்ப்ளாயி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், சரிங்களா. நான் இப்போ வந்து என்ன பண்ணனா புதுசாக ஒன்று ஆட் பண்ண போகிறேன், அப்போ ஆடுங்கிறது கீவேர்டு, இதுவும் கீவேர்டு இதுவும் கீவேர்டு. அப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறீங்க, பேன் நம்பர்னா பிஎன்ஓ பேன் நம்பர். அப்புறம் என்ன டேட்டா டைப் என்ன, அதாவது நம்பரா இல்லை வேர்கேர் 2,
எத்தனை 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 இருக்கணும், 10 கேரக்டர்னா 10 கேரக்டர், ஓகேங்களா. இப்போ கொடுத்து என்டர் பண்ணால் அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிளில் எனக்கு வந்து ஒரு நியூவாக ஒரு இது ஃபீல்டு வந்து ஆட் ஆயிரும். அதாவது தட் ஃபீல்ட் நேம் மேஸ் வந்து பிஎன்ஓ அப்படிங்கிறது. இது எங்கே தான் ஆட் ஆகும்னா, எண்ட் ஆஃப் த இதில் தான் ஆட் ஆகும். ரோவோட கடைசி, அதாவது கடைசி ஃபீல்டாக தான் இது வந்து ஆட் ஆகும், புரியுதுங்களா. இப்போ ஆல்டர் அப்படிங்கிறது டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்தாச்சு. இப்ப மேபி நான் வந்து என்னதுன்னா, இந்த 10 கேரக்டர்ஸ் எனக்கு பத்தல. இப்ப அட்ரஸ் நான் இருக்கு, அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கொடுத்துருக்கேன், எனக்கு இது பத்தல, என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்ப என்ன பண்ணா மாடிஃபை, எப்படி மாடிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்டர் டேபிள் நேம், அப்புறம் டேபிளோட நேம் எம்ப்ளாயி, ஓகேங்களா. அதுல அடுத்து நம்ம கொடுக்க கூடது என்ன அப்படின்னா, மாடிஃபை அப்படிங்கிற கீவேர்டு. இது என்ன பண்ணோம், மாடிஃபைனா அதாவது அப்டேட், அதான் உங்களுக்கு தெரியல, ஏற்கனவே இருக்கிறத அப்டேட் பண்ண போறேன். நான் என்ன பண்ணா அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அட்ரஸ் வேக்கர், இப்போ எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ ஏற்கனவே 20 இருக்கு அப்படின்னா நான் வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இப்போ என்ன ஆயிரும், மாடிஃபை ஆயிரும். இது கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா, ஏற்கனவே டேட்டாஸ் ஏதாவது இன்சர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால எந்த பிரச்சனையும் வராது, ஓகேங்களா. மேபி வந்து நாங்க டிக்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்ப வந்து 10 இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு 5 ஆக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற டேட்டாஸ் வந்து எரேஸ் ஆயிடும், புரியுதுங்களா. சோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அதனுடைய இது வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. ஏன்னா டேட்டாஸ் வந்து டெலீட் ஆகிறது, ஏற்கனவே ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அந்த டேட்டாஸ் வந்து டெலீட் ஆயிடும். இப்ப ஒரு காலம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, தேவையில்லை அந்த காலம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிராப் பண்ணிக்கலாம். டிராப் பண்ணா அந்த காலத்தை அப்படியே தூக்கிடும், சரிங்களா. இப்ப தூக்கும் போது ஏற்கனவே ஏதாவது வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸ் டெலீட் ஆயிடும். ஸோ இந்த டேபிள் ஆல்டரேஷன் பண்ணும்போது எப்பவுமே கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற டேட்டாஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராத மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க டேபிள ஆல்டர் பண்ணணும். இப்ப பாருங்க, ஆல்டர் டேபிள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேபிளோட நேம், இந்த ஆல்டர் டேபிள்ங்கிறது கீபோர்டு சொல்லிட்டேன், எம்ப்ளாயிங்கிறது டேபிளோட நேம், அடுத்து டிராப் காலம், டிராப் காலம்ங்கிறது கீவேர்டு, இதுவும் வந்து உங்களுக்கு கீவேர்டு. அதுக்கப்புறம் எந்த காலத்தை நீங்க டிராப் பண்ண போறீங்களோ அது அந்த காலங்கோட நேம் கொடுத்தீங்கன்னா டிராப் ஆயிடும், சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்டர், இப்போ வந்து நான் வந்து காலம் வந்து நீங்க இங்க சொல்லியிருக்கேன் மாடிஃபை கொடுத்தா ஏற்கனவே, ஆனா வந்து இதுல என்ன டேட்டா டைப் வந்து சேஞ்ச் ஆகாது. என்ன ஒண்ணா ஒன்லி வந்து டேட்டா டைப் வந்து வேர்க்கர் தான் இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம், கேரக்டர் வந்து அதிகப்படுத்திக்கலாம் கம்மிப்படுத்திக்கலாம். டேட்டா டைப்பே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்களேன், அப்ப அதை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில வேலைகள்லாம் இருக்கு. அப்படி மாத்தணும்னாலும் உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும், பார்த்து பண்ணுங்க. ஆல்டர் டேபிள் என்னதுன்னா டேபிளோட நேம், இப்ப எம்ப்ளாயி, நான் இப்ப வந்து என்னது அப்படின்னா எம்ப்ளாயி கோடு வந்து நம்பர்ல இருக்கு இல்ல வேர்க்கர்ல இருக்கு, நான் நம்பர்ல மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்டர் டேபிள், டேபிள் கொடுத்துட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர் காலம். எப்படி வந்து டெலீட் காலம் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி ஆல்டர் காலம். இப்ப எம்ப்ளாயி கோடு, இஎம்பி கோடு, ஓகேங்களா. என்னவோ நான் மாத்த போறேன், இப்ப நம்பர்ல நம்பரா இருந்தா நம்பர் போடுங்க, இல்ல வேர்க்கர்ல இருந்தா நம்பர் நான் மாடிஃபை பண்ண போறேன் அப்படின்னா நம்பர், எதுல கேரக்டர்ஸ் வேணும் 10 வேணும்னா 10 அப்படின்னு கொடுத்துறேன். இப்ப ஏற்கனவே வந்து வேர்க்கரா இருக்கிறத வந்து டேட்டா டைப்பே நம்ம மாத்துறது. இந்த மாடிஃபை அப்படிங்கறது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆர் இது டிக்ரீஸ் த சைஸ் ஆஃப் த வேல்யூ இது, ஓகேங்களா. டேட்டா டைப் இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சேஞ்ச் த டேட்டா டைப்பே வந்து மாத்திக்கிறது. அப்ப அதுக்கு யூஸ் பண்றது ஆல்டர் காலம் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்ப ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கோம், ஆல்டர் டேபிள் அப்படிங்கிற கொரி யூஸ் பண்ணி. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க, உங்களுக்கு வந்து ஃபீல் நேம் ஏன் நான் மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்ப இது எல்லாமே அக்சஸ்ல இருந்து அப்படி அப்படியே உங்களால மாத்த முடியும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பட் எஸ்கியூஎல்ல பொறுத்தவரையிலும் ஒன்னொன்னு கொரிஸ் தான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், சரிங்களா. இப்ப நான் வந்து பண்ணோம்னா அதுக்கு ஆல்டர்ல எந்த ஆப்ஷன் கிடையாதுங்க. அதாவது ஃபீல் நேம் எனக்கு வந்து இந்த அட்ரஸ்ங்கிறது பிடிக்கல, நான் வந்து என்ன ஆகுதுன்னா வேற ஏதாவது மாத்தணும்னு நினைக்கிறேன், இல்ல இஐடி அப்படின் இருக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா, இஎம்பி ஐடின்னு மாத்தணும்னு நான் நினைக்கிறேன், இல்ல இஎம்பி கோடுன்னு மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த காலமோட நேமையே நம்ம சேஞ்ச் பண்றது. அப்ப அதுக்கு எதுவுமே ஆல்டர் டேபிள்ல கிடையாது. அதுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்பில்ட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வந்து நம்ம கையில கொடுத்துருக்காங்க, தட் நேம் ஆஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி அண்டர் ஸ்கோர் ரீநேம் அப்படிங்கிறது தான்.
இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இதை பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீஜர் நான் என்ன எடுக்கல, உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லும் போது எக்ஸிக்யூட் பண்ணா தான் ப்ரொசீஜர் வந்து வரும். எப்படி எஸ்கேல் பிளஸ்ல பண்ணுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இப்போ சும்மா ஒரு இதுக்காக கொடுக்குறேன். இஎக்ஸிங்கிறது எக்ஸிக்யூட், எக்ஸிக்யூட் எஸ்பி அண்டர் ஸ்கோர் ரீநேம், ஓகேங்களா, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நீங்க மாத்த போறீங்க, ஓகேங்களா, என்ன டேபிளோட நேம், அதை வந்து இதுல கோட்ஸ்ல எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல, ஓகேங்களா, இருக்கக்கூடிய இடி அப்படிங்கறத நான் என்னவா சேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கறத நீங்க கொடுத்துடணும், ஓகேங்களா. கொடுத்துட்டு என்ன என்ன சேஞ்சஸ் கொடுக்க போறோம், இங்க பாருங்க, இங்க ஒரு கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வந்து என்னதுன்னா இஎம்பி கோடுன்னு மாத்த போறேன். மாத்திட்டு இங்க ஒரு கொடுத்துட்டு காலம், என்னோட காலம் நேம் வந்துமோ அந்த மாதிரி கொடுக்கணும். இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இஐடிங்கிறது எம்ப்ளாயி கூட மாறுறோம். பட் இதுவும் பண்ணணும்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு முன்னாடி பண்ணிருங்க, இல்லைன்னா சம்மதர் பிளேஸ்ல வந்து இஐடினே யூஸ் பண்ணியிருப்போம், நம்ம ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ணியிருப்போம். அதனால இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது எல்லாமே டேபிள் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ரோக்ராமிங் எழுதுங்க. மேபி ஏற்கனவே ப்ரோக்ராம் எழுதியிருந்தீங்கன்னா டேபிள் ஆல்டர் பண்ணீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் கொலாப்ஸ் ஆயிரும், சரிங்களா. ஸோ அப்போ வந்து இந்த ஆல்டர் பண்ணும்போது மட்டும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். பண்ணீங்கன்னா இல்லை அப்படின்னா நான் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்பதான் வந்து டேட்டா பேஸை கிரியேட் பண்ணியிருக்கேன், சில தப்புகள்லாம் பண்ணிட்டேன், ஃபுல் டேபிள் என்னால டெலீட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஆல்ட்ரேஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அப்டேட்னா என்ன, ஆல்டர்னா என்ன, அது மட்டும் இல்லாம டேபிள் ஆல்ட்ரேஷன்ல எப்படி வந்து காலமோட நேம் எப்படி சேஞ்ச் பண்றது, டேட்டா டைப் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிற ஐடியா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வியூஸ் ட்ரிகர்ஸ் இதை பற்றி நான் எடுக்கிறேன் கிளாஸஸ்ஸு. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புனீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆன்லைன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.